ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஒரு ஆர்மி ஜெனரல் இருந்தாராம். இவர் வின் பண்ணாத ஒரு பேட்டிலே கிடையாது. ஒரு நாள் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்காக இவரோட ஆயிரக்கணக்கான ஆர்மி ஆளுங்களோட இவர் போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஒரு வயல்வெளி இருந்திருக்கு. அந்த இடத்துல வந்து நான் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், என் கூட வந்து லீஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு 10 பேர் இருந்தா போதும், மீதி எல்லாருமே போய் அந்த நாட்டை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. இந்த விஷயம் இவரோட ஒன் ஆஃப் த எதிரிக்கு தெரிய வந்தவனே இந்த ஜெனரலை போட்டு தள்ளுறதுக்கு இதை விட சரியான டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இவனோட மொத்த படையும் கூட்டிக்கிட்டு அந்த ஜெனரலுக்கு நேரா போர் தொடுக்கிறதுக்கு கிளம்பிட்டான். எதிரிங்க கிட்ட வரத பார்த்த ஜெனரலோட ஒன் ஆஃப் த சோல்ஜர் வந்து ஓடி வந்து ஜெனரல் கிட்ட சொல்றாரு, ஐயா நம்மள போட்டு தள்ளுறதுக்கு இப்படி ஒரு படையே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த ஜெனரல் வந்து உடனே நம்மளோட ஆயுதத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் போய் மறைஞ்சுக்கோங்க, இங்க நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த ஜெனரலும் அவரோட டிரெஸ் மாத்திரி நார்மலான ஒரு டிரெஸ் போட்டு அங்க கையில ஒரு டீயை வச்சுட்டு சாதாரணமா உட்காந்துக்காரு. எதிரி தலைவன் வந்து பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இது இவ்வளவு பெரிய ஒரு ஆள், ரொம்ப கன்னிங்கான ஒரு ஆள், இந்த மாதிரி ஒரு டிரெஸ் போட்டு சாதாரணமா இந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னா ஏதோ ஒன்னு சரிப்படல, இது நம்ம நேரடியா கிட்ட போனோம் நம்ம எல்லாருமே போட்டு தள்ளிடுவானோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணி பாக்குறான், இல்ல இவன் ஏதோ ஒரு பிளானோட தான் இவன் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வாங்கடா நம்ம திருப்பி போயிடலாம், இன்னொரு நாள் இந்த ஆள் வந்து போட்டு தள்ளலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்ப அந்த ஜெனரலோட சோல்ஜர் வந்து ஓடி வந்து கேட்கிறாரு, ஐயா என்ன ஐயா நம்ம எதுவுமே பண்ணல இப்படி ஓடிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த ஜெனரல் சொல்றாரு, எல்லா போரையும் நம்ம வந்து ரத்தம் கண்ணீர் சிந்தி தான் வந்து வின் பண்ணணும்ன்றது கிடையாது, சில போருங்களை வந்து நம்ம மைண்டை யூஸ் பண்ணாலே ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்மளோட வாழ்க்கையிலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம எஃபர்ட் போட்டு தான் வின் பண்ணணும் கிடையாது, சில சேலஞ்சஸ் எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஸ்டோரி மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உதயபாதி ஆர்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.